கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி கருத்துக்களை தெரிவிக்க அமைச்சர் உதயநிதிக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செப்டம்பர் 7 வெளியிட்டு இருந்த அறிக்கையில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அதிக நாட்களுக்கு தப்பிக்க இயலாது என்பது போன்று பதிவிட்டிருந்தார். இதனையடுத்து தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் அவதூறு பரப்பும் வகையிலும் உதயநிதி பேசியிருப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மான நஷ்டஈடு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. தன்னை பற்றி பேச அமைச்சர் உதயநிதிக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மான நஷ்டஈடாக வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட வேண்டும் எனவும் அம்மனுவில் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இந்நிலையில் நீதிபதி மஞ்சுளா முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மஞ்சுளா, அரசியல் தலைவர்கள் பரஸ்பரம் அறிக்கைகள் வெளியிடுவது வழக்கம் என்றாலும் அமைச்சர் உதயநிதியின் அறிக்கை ஆதாரங்களின் அடிப்படையில் அவதூறு பரப்புவதாக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இதை அனுமதித்தால் மனுதாரருக்கு ஈடுகட்ட முடியாத இழப்பு ஏற்படும் என்பதால் மேற்கொண்டு இதுபோல அறிக்கைகள் வெளியிடக்கூடாது என உதயநிதிக்கு தடை விதிக்க ஆரம்ப கட்ட முகாந்திரம் உள்ளது என கூறி இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் மனுவுக்கு 2 வாரங்களில் பதிலளிக்க அமைச்சர் உதயநிதிக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளாா்.